வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காமராஜ் கண்ட விசின் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின், அதாவது வந்து முக்கிய தினங்கள் கொஷின்ஸ் பார்க்கலாம். அதாவது வந்து சமீபத்திய எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா, யோ எக்ஸாமோ சரி, கோஆப்ரேட்டிவோ சரி, ஸோ அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணதில் தினங்கள் கொஷின்ஸோ ஒன்று அல்லது ரெண்டு கொஷின்ஸ், மினிமம் ரெண்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஈவெண்ட்டும் ஃபியூச்சர் ஈவெண்ட் இப்போ நடந்துக்கிற ஈவெண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ச் 3ஆம் தேதி எக்ஸாம் இல்லைங்களா, ஸோ மார்ச் மந்த், ஏப்ரல் மந்த், பிப்ரவரி, ஜனவரி இந்த 4 மாதத்தில் கவர் ஆகிற மாதிரி தினங்கள் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம 2000 ஏப்ரல் அதாவது ஏப்ரல் மாதத்துக்கான தினங்கள் வந்து இதில் பார்க்கலாம். 2018லேருந்து நான் வந்து ப்ரைவேட் வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன், தொகுத்து அழகாக இருந்துச்சு, ஸோ அதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி போர்ட்டல், உங்களுக்கே தெரியும். ஸோ 2018லேருந்து நான் எடுத்திருக்கேன், ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு தினங்கள் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சர்வதேச நடன தினம், இன்டர்நேஷ்னல் நடன தினம் நினைக்கினா ஏப்ரல் 29, சர்வதேச நடன தினம்னா ஏப்ரல் 29. அதாவதுன்னா சர்வதேச நடன தினம் 1982ஆம் ஆண்டில் சர்வதேச தியேட்டர் கல்வி நிறுவனத்தினால், இன்டர்நேஷ்னல் தியேட்டர் இன்ஸ்டியூட் அறிமுகம் செய்யும். யாருன்னா வந்து இன்டர்நேஷ்னல் தியேட்டர் இன்ஸ்டியூட் அவங்க தான் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தின் தலைமையிடம் சீனாவில் உள்ள ஷாங்காய் நகரில் உள்ளது சொல்லியிருக்காங்க. அப்போ சர்வதேச நடன தினம் ஏப்ரல் 29, 2-9 வந்து டான்ஸ் ஆடுது அப்படிமாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மறக்க வாய்ப்புகள் கம்மி, ஞாபகம் வச்சுக்கலாம். சர்வதேச ஜாஸ் இசை தினம், இன்டர்நேஷ்னல் ஜாஸ் டே, ஏப்ரல் 30 ஜாஸ் தினம். ஏன்னா ஜூஸ் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போலாம் ஜூஸ் பற்றி என்ன போகிற கிளாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். புத்த ஜெயந்தி என்ன, ஏப்ரல் 30. ஸோ புத்த ஜெயந்தியும் ஜாஸ் தினமும், ஜாஸ் இசை தினம் என்னைக்குன்னா ஏப்ரல் 30. தமிழ் கவிஞர் தினம் ஏப்ரல் 29, அதாவது பாரதிதாசன் பிறந்தினா ஏப்ரல் 29. அவரது 125வது பிறந்தினத்திலிருந்து 2015 தமிழக அரசு நாள் எப்பத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கவிஞர் தினம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 2015லேருந்து 125வது தமிழ் கவிஞர் தினம், அதாவது பாரதிதாசனுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏப்ரல் 29. அப்போ ஏப்ரல் 29 நடன தினமும் அன்றைக்கி தான், தமிழ் கவிஞர் தினமும் அன்றைக்கி தான். பணிபுரியும் இடங்களில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துக்கான உலக தினம் என்றைக்குனா ஏப்ரல் 28. ஒர்க் பண்ணுற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகாதாரமாக இருக்கும் அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுக்காகவும் என்றைக்கு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் 28. நோக்கம் பார்த்திங்கன்னா, இளைய பணியாளர்களுக்கு பணியில் பாதுகாப்பு, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த், OSH, வல்நியூரபிலிட்டி ஆஃப் யங் ஒர்க்கர்ஸ். உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் என்றைக்குன்னா ஏப்ரல் 26. உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் என்றைக்குன்னா ஏப்ரல் 26. வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டேன்னு சொல்லலாம். நோக்கம் பார்த்தீங்கன்னா, புதுமைகள் மற்றும் படைப்பாற்றலின் பெண்கள், பவரிங் சேஞ்ச் உமனின் இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டி, இதெல்லாம் வந்து வேர்ல்டு. ஸோ தினங்கள் மட்டும் நம்ம பார்த்துறோம். ஏப்ரல் 26 உலக அறிவுசார் சொத்துரிமை தினம். உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. கொஞ்சோம் தினம் ஏப்ரல் 20, மணிப்பூர் மாநிலத்தில் அனுசரிக்கப்பட்டது. இந்த தினமானது ஆங்கிலேயருக்கு எதிராக 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 23 நடைபெற்ற கொஞ்சோம் போரில் மரணமடைந்த தியாகிகளின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஸோ அப்போ கொஞ்சோம் தினம் என்னைக்குன்னா ஏப்ரல் 23. ஸோ இதுக்கு ஏற்பாப்பில் உலக மலையாள தினம் கேட்பாங்க ஏப்ரல் 25, புத்த ஜெயந்தி தினம் ஏப்ரல் 30, அது கேட்கலாம். அடுத்து உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் ஏப்ரல் 26, அதை கேட்கலாம். உலக ஆய்வக மிருகங்கள் தினம் ஏப்ரல் 24, ஜீவிபோ பர்த்டே ஏப்ரல் 24. உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம் வேர்ல்ட் புக் அண்ட் காப்பிரைட் டே ஏப்ரல் 23. இதுக்குடைய ஏப்ரல் 23 என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தினமும் சரி, அதாவது புக்கு படிக்க கொஞ்சம் சொல்கிறோம், குழந்தைங்களுக்கெல்லாம் புக்கு படிக்க மாட்டாங்க, படிக்கிறது கொஞ்சம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, மறக்க மாட்டோம். உலக ஆங்கில மொழி தினம் வேர்ல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே ஏப்ரல் 23. 29வது சாலை பாதுகாப்பு, அப்போ இப்போ இந்த வருஷம் வந்து 30வது சாலை பாதுகாப்பு வரும். உலக பூமி தினம் ஏப்ரல் 22. உலக பூமி தினம் ஏப்ரல் 22. பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவு கொண்டு வருவோம் அப்படின்னு வச்சுருக்காங்க பிளாஸ்டியர். ஸோ அப்போ இந்த வருஷம் தேவையில்லை. அதாவது உலக பூமி தினம் அன்றைக்கி ஏப்ரல் 22. உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமைக்கான தினம் ஏப்ரல் 21. உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமைக்கான தினம் 21. அப்படி படைச்சதுக்கப்புறம் பூமிக்கு வரும் 21, 22 அப்படின்னு வச்சுக்கோங்க. தேசிய செயலர்கள் தினம், நிர்வாக பணியாளர் தினம், செக்ரட்டரிஸ் டே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல் டே ஏப்ரல் 21, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தேசிய குடிமை பணிகள் தினம் ஏப்ரல் 21, அது கேட்பாங்க. தேசிய ஏன்னா கண்டிப்பாக இது கேட்க வாய்ப்பு உண்டு. இப்போ ஃபிலிம்ஸ் எக்ஸாம் டேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ இது கேட்க வாய்ப்பு உண்டு. தேசிய குடிமை பணிகள் தினம் ஏப்ரல் 21. 12வது குடிமை பணிகள் தினம், ஸோ இந்த வருஷம் 13வது குடிமை பணிகள் தினம். உலக கல்லீரல் இது கேட்பாங்க, வேர்ல்டு லிவர் டே ஏப்ரல் 19, இது கேட்க வாய்ப்பு. கல்லீரல் நோய் கண்டறிதலில் புதிய சிகிச்சைகள்.
உலக பாரம்பரிய தினம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே ஏப்ரல் 18, இது கொஞ்சம் முக்கியமான ஈவெண்ட் தான். உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. உலக ரத்தம் முறையாமை நோய் தினம் மணிக்கு ஏப்ரல் 17. உலக ரத்தம் முறையாமை தினம் ஏப்ரல் 17. அம்பேத்கர் 129 பத்திரை இந்த வருஷம் ஏப்ரல் 14. அவர் வந்து 14ஆம் தேதி 14 குழந்தையா அப்புறம் தான் நம்ம படிக்கும்போது ஞாபகம் வச்சுருக்கோம் தமிழில். ஸோ அப்போ அம்பேத்கருடைய 129 பத்திரை இப்போ கிராஸ் ஆகுது. அவர் எப்போ பொறுத்தாலும் 1891 ஆண்டு பாபா சாஹேப்பும் அவர் தான். ஏன் அவர் பாபா சாஹேப் சொல்லணும்னா இதே நாள் அவர் பிறந்திருக்காரு. 100வது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நினைக்கினா ஏப்ரல் 13, ஏன்னா 2019 19 நடந்துச்சு. ஸோ அப்போ இது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இல்லை. ஸோ இது கேட்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஜாலியன் வாலாபாக் மசாக்ரிடே ஏப்ரல் 13, 19. தேசிய பாதுகாப்பான தூய்மை தினம் நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே ஏப்ரல் 11. ஒரு அம்மா ஒரு அப்பா இல்லைங்களா? ஸோ ஏப்ரல் 11 அப்படி நான் வச்சுக்கோங்க. தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். சர்வதேச மனிதர்களுடன் கூடிய விண்வெளி பயணம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மற்றும் உலக வான்வெளி மற்றும் அண்ட பயணவியல் தினம் ஏப்ரல் 12. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக ஹோமியோபதி தினம் ஏப்ரல் 10. இது கொஞ்சம் முக்கியமான ஈவெண்ட்டு. உலக ஹோமியோபதி தினம் ஏப்ரல் 10. சர்வதேச ரொசா ரொமானி தினம் இது கேட்க மாட்டாங்க. ஏப்ரல் 8. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக சுகாதாரம் ஏப்ரல் 27. சர்வதேச அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான விளையாட்டு தினம் ஏப்ரல் 6. சர்வதேச அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான விளையாட்டு தினம் நினைக்கணும் ஏப்ரல் 6. தேசிய கடல்சார் தினம் இது கேட்பாங்க. ஏப்ரல் 5 முக்கியமான ஈவெண்ட்டு. ஏப்ரல் 5. சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு மற்றும் உதவிக்கான தினம் ஏப்ரல் 4. சுரங்கத்தை 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க நான் வச்சுக்கோங்க, மறக்க மாட்டோம். உலக ஆர்டிசம் நோய் ரொம்ப முக்கியம் ஏப்ரல் 2. உலக ஆர்டிசம் நோய் விழிப்புணர்வு தினம் என்னைக்குன்னா வேர்ல்டு ஆர்டிசம் அவேர்னஸ் டே ஏப்ரல் 2. ஸோ அப்போ இந்த பேஜில் எதுவும் முக்கியம்னா வேர்ல்டு ஆர்டிசம் டே ஏப்ரல் 2, அப்புறம் சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 4, இது முக்கியம். தேசிய கடல்சார் தினம் நேஷனல் மேரிடைம் டே ஏப்ரல் 5, இது முக்கியம். சுகாதாரம் ஏப்ரல் 7, அது ரொம்ப முக்கியம். ஹோமியோபதி நான் வச்சுக்கோங்க ஏப்ரல் 10. ஜாலியன் வாலாபாக் படுகொலை ரொம்ப முக்கியம், 100வது அது நான் வச்சுக்கோங்க. அப்புறம் அம்பேத்கருடைய 129வது பர்த்டே. கல்லீரல் தினம் ஏப்ரல் 19. 19 கல்லை வந்து உடச்சா ரெண்டாக உடையுங்களா அப்படி அடிச்சிங்கன்னா. ஸோ 1-9 பிரியுது ஏப்ரல் 19 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, மறக்க மாட்டீங்க. குடிமை பணிகள் தினம் ஏப்ரல் 21, இது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்தியில் வந்து இவ்வளோதான் ஏப்ரல் மந்தில் இவ்வளோதான் தினங்கள் இருக்குது, இதில் படிங்க. ஸோ ஒரு டைம் வந்து வீடியோ வந்து ஒரு டைம் பாருங்கள், முடிஞ்சு அப்படியே ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ 2-3 டைம் பார்த்தீங்கன்னா இல்லை ரிவிஷன் ஒரு டைம் பார்த்துட்டு எழுதிட்டு அதை ரிவிஷன் பண்ணாலும் போதும், ரொம்ப நல்லது. தேங்க்யூ. நான் அடுத்து மார்ச் மந்த் பார்க்கலாம். நன்றி.